This video is sponsored by VG Roshan Jain. Tullimana Jadaga Palangal, Peril Enkadidam, Matrum Vastu. Hi, hello, welcome. This is V4U Media and naan ungal VJ Soumya. ப்ரோமோலாம் வந்து எப்போவுமே பயங்கரமாக போட்டால் எபிசோடும் பயங்கரமாக இருக்கும். பட் ப்ரோமோ வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பாலாக்கும் ஆரிக்கும் நடுவில் செமையான சண்டை, அண்ட் சாமுமே கூட மற்ற எல்லா சீன்ஸ் இல்லை மற்ற ஒரு இஷ்யூஸ்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இஷ்யூவை பார்க்கலாம். ஸோ சாம் அண்ட் ஆரி இவங்க ரெண்டு பேர் தான். சாம் வந்து ஃபேவரிசம், அதாவது ஆரியை வந்து கார்னர் பண்ணுறாங்க, சாம் வந்து ஃபேவரிசம் பயாஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசேஷன். ஆனால் இதில் வந்து ஆரி கார்னர் பண்ணப்படுறாரு அப்படின்னு கேட்டா, ஆரி வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட மத்த எல்லாரும் இவரை கார்னர் பண்ணல, ஆனா பாலா அண்ட் சாம் வந்து இவரை கார்னர் பண்றாங்க. இது வந்து அவங்க என்னதான் மறுத்து கத்தி பேசி பாலாவை விட்டு சாம் வந்து மிரட்ட விட்டாலுமே ஆரி வந்து சாமாலையும் சரி பாலாவாலையும் கார்னர் பண்ணப்படுறாரு. அண்ட் சாம் இவங்க வந்து ஃபேவரிசமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% வந்து ஃபேவரிசமாக நடந்திருக்காங்க. இதுக்கான சில எபிசோடில் நடந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். பாலா வந்து ரொம்ப ஃபேவரிசமாக இருக்காங்க. சாம் வந்து சாமும் சரி பாலாவும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வேவ்லென்த்தில் போயிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா பாலா வந்து சாம்க்கு ஹெல்ப் பண்ணி தான் வந்து அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க தனியாக ஆடி அவங்களோட கேமை வின் பண்ணவே இல்லை. ஸோ அதுலேயே அவங்களோட ஃபேவரிசமாக இல்லை குரூப்பிசம் எது வேணால் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், வெளியே சோஷியல் மீடியாவில் என்ன பரவலாக போயிட்டுருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே மலையாளி அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் இதுவும் ஒரு காரணம், இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஓகே, நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டில் நடந்ததுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, முதல் நாளாக கேப்டனான முதல் நாளே என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற எந்த வேலையும் பண்ண ஆரியை தான் டார்கெட் பண்ணுவாங்க நம்ம சாம். என்ன விஷயத்துக்கு அப்படின்னா, டைனிங் டேபிளில் ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாருமே லேட்டாக வரக்கூடாது, எல்லாருமே சீக்கிரமாக வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அப்போ ஆரி சொல்லுவார், இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஜிம் பண்ணோம், ஃபிட்னஸ் இருக்குது, எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, சாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க இங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு ஃபிட்னஸ்க்கோ இல்ல வந்து ஜிம் எல்லாம் பண்றதுக்கு வரல, எக்ஸசைஸ் பண்ண நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் அக்யூசேஷன் வைக்கிறாங்க. அண்ட் அவருக்கு மூஞ்சுக்கு நேராகவே எடுத்து சொல்றாங்க. ஓகே வரல, அப்ப பாலா எக்ஸசைஸ் பண்ணி அவர் டெய்லி லேட்டா வராரு, இதுக்கெல்லாம் ஏன் சாம் ரியாக்ட் ஆகல? அண்ட் இன்னொரு இடத்துல பாத்துப்பீங்க, ஓகே இது வந்து முதல் நடந்த சம்பவம், இதை வச்சு நம்ம வந்து சாமை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னாலும், இன்னொரு இடத்துல வந்து பாலா தூங்கிட்டு இருந்தாரு, எல்லாருமே டான்ஸ் ஆடி பாட்டு போட்டோட டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வராங்க, அப்போவும் எந்திரிக்கல பாலா. அப்போ ஒரு கேப்டனா சாம் என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்க வந்து எப்படி ஆரிக்கிட்ட பிஹேவ் பண்ணாங்களோ, இங்க நீங்க தூங்குறதுக்கு வரல, கரெக்டான டைம்க்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல, அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, சிவானிய விட்டு ஏதோ அவர் வந்து அந்த புறத்துக்கு வந்திருக்க ஒரு ராஜா மாதிரியும், அவருக்கு ராணியை விட்டு தூது விட்டு எழுப்புற மாதிரியும் தான் ஒரு சீன் அங்க நடந்தது. அதுதான் கேப்டனா இருந்து சேம் பண்ணாங்க. சோ இது வந்து ஃபேவரிசம்ல தான் போகுது, ஏன்னா ஆரிக்கு ஒரு மாதிரியும் பாலாக்கு ஒரு மாதிரியும் நடந்திருக்காங்க. இந்த இடத்துல நல்ல தெல்ல தெளிவாவே தெரியுது. அண்ட் நிறைய விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா ஃபேவரிசம் தான் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலா வந்து தருதலை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சனமா வந்து சொன்னாரு, அதுவும் அவரா வாலண்டியரா அந்த டாக் எடுத்து அவங்களை கலாய்ச்சிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அந்த இடத்துல அவர் தான் பேசினாரு. ஸோ அந்த இஷ்யூ நடக்கும் போது கூட சனம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து பாலா கிட்ட முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம சாம் கிட்ட தான் கேப்டனா இருக்கனால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அவங்ககிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே நான் சொல்றேன், நான் பேசுறேன்னு வந்து சாம் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கான ஸ்டெப்பும் போய் பாலா கிட்ட நீங்க அப்படி சொல்லாதீங்க, அவங்க கிட்ட தேவையெல்லாம் பேச போகாதீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்போ இது ஃபேவரிசமா இல்ல குரூப்பிசமா இல்ல பாலாக்கு சொம்பு தூக்குறதா, இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இதை வந்து இதுவும் வந்து ஒரு வகையான ஃபேவரிசம் தான் எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா, சிவானி பாலா வேல்முருகன் அர்ச்சனா இவங்கலாம் ஒரு டீம்ல இருந்திருக்காங்க, அதாவது கிளீனிங் டீம் நினைக்கிறேன், அதாவது ஹவுஸ் கீப்பிங் டீம். அப்போ போன வாரத்துல இருந்து இந்த வாரத்துக்கு மாறும் போது அந்த நைட்டோட வேலையை வந்து சிவானி பாலாலாம் செய்யவே இல்லை, ஹவுஸ் கிளீனிங் பண்றது, ஹோம்
ஹவுஸ் கீப்பிங் பண்றது. சோ அதுக்கு ஆரிய மறுநாள் வந்து ஆரி கிட்ட தான் அவங்க சண்டை போட்டாங்க. அப்ப ஆரி தெல்ல தெளிவா சொல்றாரு, நீ தூங்க முன்னாடி தான் சொன்னாங்க சிவானி நான் தான் செய்யணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்க செய்யல, அவங்க செய்யாம அவங்க எப்படி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க? இப்ப ஒரு வீடு நம்ம வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா கூட அதை ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்தாதான் மத்தவங்க வந்து அதை வாடகைக்கு வருவாங்க. அதே மாதிரி தானே இந்த டாஸ்க்கும் அவங்க வந்து சுத்தமா கொடுக்கணும் ஹேண்ட் ஓவர் பண்ணும் போது. அப்படி ஒரு வேலையை சிவானியும் பாலாவும் செய்யவே இல்லை. ஆனா அந்த இடத்துல சாம் அவர்கள் யார டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆரி கிட்ட தான் தேவையில்லாம போய் சண்டை போட்டாங்க. அண்ட் ஆரியும் ஒரு சில வார்த்தைகள் சொன்னாரு, அது எல்லாமே வந்து கோபத்துல வந்த வார்த்தைகள் தான். ஏன்னா ஒருத்தவங்க சைலண்டா அவங்களோட கேம் விளையாடும் போது, ஒருத்தவங்க சைலண்டா அவரை கார்னர் பண்ணும்போது யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால ஆரி பண்ணது என்னவோ பெருசா தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துலயும் மூணு இடத்துல நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம், இவங்க வந்து பாலாக்கு சப்போர்ட் பண்ணி ஆரிக்கு வந்து அகைன்ஸ்டா கார்னர் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து இவங்க மட்டும் பயாஸ்டா இல்ல, இந்த டாஸ்கோட ஜட்ஜே ரொம்ப பயாஸ்டா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சில டாஸ்க் சில கேஸுக்கெல்லாம் வந்து அவங்களே வந்து கொடுத்துடுறாங்க, அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு வரும்போது. சில கேஸுக்கு வந்து மெஜாரிட்டி கேட்கறாங்க. ஸோ இது எனக்கு புரியவே இல்லை, ரெண்டு பேர் வாதாடும் போது யார் பெஸ்டா வாதாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜட்மெண்ட்டை கொடுக்கணும். பட் சுசித்ரா வந்து அப்படி இல்லாம அவங்க வெளியே இருந்து நிறைய விஷயத்த பார்த்துட்டு வந்தனால இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான் வெளியே வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப பயாஸ்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம் வந்து இன்னொரு இடத்துலயும் ஃபேவரிசமா நடந்திருக்காங்க. இன்னொரு கேஸ்ல கேபி அண்ட் சுரேஷ் அவர்கள் கேஸ்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த இஷ்யூவே வந்து ஒரு காமெடியான ஒரு இஷ்யூ தான் கேபி வச்சாங்க. அந்த ரியோவும் சரி அர்ச்சனாவும் எல்லாமே ஒரு காமெடியா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, ரம்யாவும் கூட ரொம்ப அஃபென்சிவா இல்லாம. பட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, வாதாடுதலும் முடிஞ்சிடுச்சு. ஜட்மெண்ட் சொல்ல வரும்போது சாம் தேவையில்லாம வந்து ஒரு டாபிக் வைப்பாங்க. அப்ப கூட வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும் போது இல்ல நான் கேப்டனா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சாம் பேசுவாங்க. இதுவும் ஏன் அந்த பாயிண்ட வச்சாங்க அப்படின்னா, தாத்தா வந்து இத்தூண்டு நடந்தாலும் அதுக்கு ரொம்ப ரியாக்ட் ஆயிடாருன்னு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாலாக்கும் தாத்தாக்கும் சண்டை வந்துச்சு. ஸோ அதனால அங்க ஒரு போன விஷயம் தான் இது. அதை வந்து சாம் வந்து சம்மந்தமே இல்லாம இங்க அக்யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவும் பாலாக்காக ஒரு ஃபேவரிசமான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி ஓவராலாக பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஃபேவரிசமாக நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க, ரொம்ப ஆட்டிடியூடு எல்லாமே நிறைய காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த அக்யூசேஷன் அந்த விவாத மேடை மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஆரி வந்து அந்த தருதலை எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் வந்து கத்துவார், தருதலை தருதலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இவர் என்னப்பா சாம இப்படி திட்டுறாரு, நேர்லேயே இவ்வளோ தருதலையா இவ்வளோ ஆக்ரோஷமாக திட்டுறாருன்னு ஒரு விதமாக பார்க்கலாம். இன்னொரு விதமாக எப்படின்னா அதோட எமோஷன்ஸை புரிய வைக்கிறதுக்காக ஒரு நடிப்பா பார்க்கலாம். ஏன்னா இதை நம்ம வந்து நிறைய படத்துல இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். லைக் ஒருத்தரை கொள்ற மாதிரி கொண்டுட்டு, ஓகே இப்ப நீங்க கொன்னா வந்து அது கரெக்டா, அந்த சிச்சுவேஷன்ல அவரு கொன்னா அது தப்பா அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து ஆரி வந்து பண்ணாரு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா அவர் சொல்லும் போது அந்த தருதலைன்ற விட ரொம்ப அழுத்தி அது ஒரு நடிப்பு வகையா தான் கொண்டு போனாரு. ஸோ அது அதோட அந்த தருதலைன்ற வேர்டை வந்து காமெடியா சொல்லும் போது ஒரு விதமா இருக்கும், கோபமாவோ இல்ல நக்கலாவோ வளர்ப்பு சரியில்லை. ஆரி வந்து ரொம்ப ஜென்யூனாக நிறைய இடத்துல ரொம்பவே காமாக தான் பேசியிருக்காரு. ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ண ஒரு எல்லாரோட கேரக்டர்ஸும் சரி எல்லாரோட கோவம் ஒரு லிமிட்க்கு மேலே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாத்தாவும் வந்து சாம் மேலே பயங்கர கோவமாயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி இவங்க மற்றவங்கள தான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் அவர்கள் கமல்ஹாசனே அப்படின்னு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கமல் சாருக்கு மரியாதை இல்லாத ஒரு வேர்டு, அதை நீங்களே போய் எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு வாக்குவாதம் பண்ணும்போது அது கமல் சார் முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கமல் சார் முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்ல கமல்ஹாசனே அப்படின்னு சொல்லி அந்த டோனே தெரியும். ஸோ அது வந்து அவங்க உள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. இதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, நோட் பண்ணாதவங்க திரும்பவும் போய் வந்து எபிசோட பாருங்க. ஸோ ஒரு கமல் சாருக்கு அவரோட வயசுக்கு கொடுக்கலனாலும் அவரோட டேலண்ட் அண்ட் திறமைகளுக்கு கண்டிப்பா வந்து மரியாதை கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு கமல் சாருக்கே மரியாதை கொடுக்க தெரியாத இவங்க எப்படி வந்து ஆரிக்கவும் இல்ல மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் ஈக்குவலா மரியாதையா நடந்துப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்டு புரிஞ்சுக்கணும். இவங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் பாலா
வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. தேவையில்லாம வந்து அரகன்ஸ்க்கும் ஆட்டிடியூடுக்கும் வித்தியாசம் தெரியாம தன்னோட பேரை அவரே வந்து கெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அது மட்டும் இல்லாம இவரு வந்து தெளிவா சொல்லுவாரு, எனக்கு வந்து நீங்க வந்து என்ன வந்து மரியாதையா கொடுக்கணும், வாங்க பாலா சார், போங்க பாலா சார் தான் சொல்லணும். ஆனா வந்து நான் வந்து யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இவரோட பேச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு சுச்சி வந்ததுக்கு அப்புறம், யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியோ அவர்கள். ஸ்டார்டிங்ல ரொம்பவே வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவாரு, அர்ச்சனா அக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. ஆனா அவரு இப்ப ரொம்பவே திங்க் பண்ணி செயல்படுறாரோ, வர வர வாரங்கள்ல அவரோட அந்த புரிதல் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம குரூப்பிசம் இருக்குன்னு முதல்ல ஆரம்பிச்சது பாலா தான், இந்த வீட்டுல இருக்குன்னு சொல்லி அர்ச்சனா, அப்புறமா பாத்தீங்கன்னா ரியோ, அப்புறம் நம்ம நிஷாக்கா, இவங்க எல்லாரும் மேலயும் அவங்க வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்ப என்னன்னா இவங்களோட குரூப்பிசம் எல்லாம் இந்த வீட்டுல தெரியவே இல்லை. இந்த சைடு சாம், பாலா, ஆஜித், சிவானி, கேப்ரிலா கூட அவ்வளவா இன்வால்வ் ஆகுதுல. இவங்க நாலு பேரோட குரூப்பிசம் பயங்கரமா இந்த வாரம் தெரிய வருது. அண்ட் இந்த நாலு பேருமே வந்து யார கார்னர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரி, சனம் அண்ட் அனிதா இவங்களதான் கார்னர் பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, பாலா இந்த வீட்டுல பயங்கரமா பண்றாருன்னா ஒண்ணு எல்லாருக்கிட்டயும் அரகன்ஸா பேசுறாரு, இன்னொன்னு வந்து சிவானி கூட உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோட்ல பாத்திருப்பீங்க நீங்க, இது என்னதான் வந்து நம்ம பாக்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு கியூட் கப்புள்ஸ் மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப குசு குசுன்னு பேசுறாங்க, எல்லார பத்தி பின்னாடி பேசுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிவானி வேற எதுவுமே இந்த வீட்டுல பண்றது இல்ல, அவங்களோட டாஸ்கையும் அவங்க பண்றது இல்ல. இந்த வாரம் சுவாரஸ்யமா எதுவுமே அவங்க பண்ணல, பாலா கூட உட்காந்து பேசினதை தவிர. அண்ட் இதுக்கு சாமும் சப்போர்ட் தான், அர்ச்சனாவும் சப்போர்ட் தான். ஸோ இந்த வாரம் நம்மளோட சிவானியை வந்து அவங்க வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஆஜித் கூட நிறைய இடத்துல அவர் வந்து நல்லா ஜாலியா அன்சீன்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பேசுறாரு. அண்ட் கேபியும் வந்து டாஸ்க்ல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டா வந்து நடந்துகிட்டாங்க. பட் சிவானி இன்னும் வெளியே வராம பாலா கூட மட்டும் சிரிச்சு பாலா கூட மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறது வந்து இது ரொம்ப பெரிய ஒரு ஃபேவரிசம்க்கு மேல போது. ஒருத்தர் கூட மட்டும்தான் நான் பேசுவேன், ஒருத்தர் கூட மட்டும்தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே வந்து இது ஒரு வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஆனா இதையும் ஒரு கேப்டனா இருந்து சாம் கேட்கவே இல்லை. அண்ட் பாலாக்கு இப்ப ஒரு வருத்தம் வந்துடுச்சு, என்ன அப்படின்னா அவருக்காக யாருமே சப்போர்ட் பண்ணல அவங்க டீம்ல இருந்தே, ஏன்னா அவங்க காமிச்சிக்க கூடாது குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தாலே யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. அண்ட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எபிசோட்ல நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஆனா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லதோ கெட்டதோ இன்வால்வ் ஆயிடுறாங்க. அண்ட் சோம் கூட இன்னைக்கு ரொம்ப ஓரளவுக்கு இன்வால்வ் ஆனாரு. ஆனா ஜித்தன் ரமேஷ் அவர்களும் வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை. அவரு லைக் ஒரு ஷோவை வந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் வந்து அவரும் வொஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வர வேண்டிய ஒரு ஆள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் எந்த ஒரு சண்டைக்கும் பிரச்சனைக்கும் போலனாலும் அவர் இன்வால்மெண்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் வந்து அந்த சண்டைக்காக ரிசால்வ் பண்ணணும் ஆரி கிட்ட நினைச்சு பேசுறாங்க. பட் அவங்க ரிசால்வ் பண்றதுக்காக பேசின மாதிரி தெரியல, அவரோட டெம்பரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா பாலா விட்டு மிரட்ட விடுறாங்க, பட் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அண்ட் ஆரியும் சொன்னாரு, என்கிட்ட வச்சுக்காத தம்பி, என்ன பிராண்ட் பண்ணாத, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். பாலா வந்து நேரடியா ஆரிய சொல்றாரு, நீங்க வாயை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாலா வந்து எதுக்கு அவரோட ஜிம் பாடியை வச்சுக்கிட்டு வந்தாரா, இல்ல சிவானி கூட கடலை போட்டுக்கிட்டே வந்து காலத்தை ஓட்டிடலான்னு வந்தாரா, இல்ல சாம் சப்போர்ட் இருக்கு நம்ம வந்து சாம்க்கு ஜால்ரா, சாம் நமக்கு ஜால்ரா பண்ணுவான், நம்ம சாம்க்கு ஜால்ரா பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்தாத்துல. இது வந்து பயங்கரமான ஒரு பர்சனல் அக்யூசேஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம கமல் சார் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம். அண்ட் எஸ், ஆரி பக்கமும் நிறைய தவறு இருக்கு, அவரும் சில வார்த்தைகள் வந்து விட்டுருக்க கூடாது. பட் என்ன நேரடியா என்கிட்ட வந்து ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா நான் திரும்ப அவங்களை எந்தெந்த வகையில் அக்யூஸ் பண்ண முடியுமோ அதை அக்யூஸ் பண்ணி தான் ஆவேன். அதுதான் வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வாலண்டியரா ஒருத்தரை கார்னர் பண்ணி ஒருத்தருக்கு ஃபேவரிசமா வந்து பண்றது வந்து ரொம்பவே தவறான விஷயம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் யாருக்கு, பாலாக்கா இல்ல ஆரிக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வி ஃபார் யூ மீடியாக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.